ஆயுத பூஜை நன்னா இல்ல மார்னிங் கஃபேல உங்களை எல்லாம் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம். சினிமாங்கிறது நம்மளுடைய ஒரு பெரிய பொழுதுபோக்கு. ஒவ்வொரு நல்ல நாள்லயும் ஃபெஸ்டிவல் நாள்லயும் பாத்தீங்கன்னா என்ன படம் வரும், என்ன படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடல் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில ஒரு அருமையான படம் ராட்சசன் நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. அந்த படத்தோட இயக்குனர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம், அதை பத்தி தான் சந்திக்க போறோம், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். இந்த மார்னிங் கஃபே வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கஃபேவா இருக்கும், சோ மீட் பண்ணலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப ஜாலியா பேசலான் ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படியா? தொடக்கத்திலேயே சீரியஸா ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க சரி என்ற ஊருக்காரு, ஊர்ல போயிட்டு வர்றீங்களா இல்லையா? நான் போயிட்டு வர்றேன். சரி ஓகே, இதுதான் எனக்கு வேணும். ஆயுத பூஜையில நம்ம சந்திச்சிருக்கோம், நீங்க ஏற்கனவே மக்களை சந்திச்சிட்டீங்க. திருப்பூர் அப்படியே எப்பப்பாரும் பரபரப்பா இருக்கும். சென்னை வந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஒரு 24 மணி நேரம் வெளிச்சம் இருக்கிற ஊரு. ஆனா திருப்பூர்ல வேலை பார்த்து வேலை பார்த்து ஓஞ்சு போன மனுஷர்கள் கூட்டத்துக்குள்ள இருந்து நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஆயுத பூஜையும் திருப்பூர் ஆயுத பூஜையோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? திருப்பூர் ஆயுத பூஜை அது வேற மாதிரி, அது இண்டஸ்ட்ரியல் விஷயம். அது அது எல்லாமே ஒண்ணுதான், எல்லாருமே வேலை தானே செய்யறோம். அது வந்து எல்லா ஆயுத பூஜையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. ஆனால் என்ன, இந்த இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி நல்லா போகும்போது இது கொஞ்சம் கூடுதல் சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் ஊரில் வந்து ஒரு ப்ரெஸ் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில், அது வந்து ஒவ்வொரு ஆயுத பூஜையும் போது கொஞ்சம் பெருசாகவே கொண்டாடுற வழக்கம். ஏன்னா அது வந்து ஏன்னா அங்கே அந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஆயுத பூஜைங்கிறது மிகப்பெரிய மே ஒன்று ஆயுத பூஜை, இதெல்லாம் வந்து பெரிய ஒரு 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 கலகலன்னு இருக்கும் அந்த இது. இன்னைக்கு இப்போ நான் இப்போ திருப்பூர் போனேன்னா இது அது இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏன்னா இன்னும் கூடுதல் சந்தோஷம், ஏன்னா தியேட்டரில் போய் அந்த ஆயுத பூஜையையும் சேர்த்து கொண்டாடுற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுதான் இந்த ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்துக்களும். அப்படியே கோயம்புத்தூர், திருப்பூர், எப்படி ஈரோடு, சேலம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து கோயம்புத்தூர் மாவட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கேருந்து வந்த பிரபலங்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கோலோச்சி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நாயகன் அவர் தான் வந்து என்னை டைரக்டர்ன்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டவர். அதே ஆசை உங்களுக்கும் இருக்குது. என்னைய பெருசாக அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம், எனக்கு டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையோட தான் நீங்களும் புறப்பட்டீங்க. பாக்கியராஜ் சாராக இருக்கட்டும், சிவகுமார் சார், மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார், அப்படியே சொல்லும்போது உங்களோட பேர் சொல்றத விட உங்களை டைரக்டர்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பயணம் அதனுடைய வாரிசா நீங்க இருக்கீங்க, எப்படி இருக்கு? இல்ல அது முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பாட்டெல்லாம் எழுதுற ஆசை இருந்தது, கவிஞர் ஆகணும்னு ஆசை, அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இல்ல அதை தாண்டி இன்னும் கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள தோணிட்டு இருக்கும்போது சரி எல்லாத்துக்கும் மேல ஒன்று இருக்கு, அதுதான் டைரக்ஷன் அப்படின்ட்டு கொஞ்சம் அதில் ஆர்வம் அதிகமாகி அதுக்கிடையில் வந்து கார்ட்டூன்ஸ்லாம் வரைகிற பழக்கம் இருக்குது. கார்ட்டூன்ஸ் உடன் ஆனந்த உடன் பத்திரிகை, பத்திரிகைகளில் கார்ட்டூன் ஜோக்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது அதில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸுங்கும் போது நமக்கு அதில் ஒரு விஷுவல் ப்ளஸ்ஸு வந்து ஒரு கீழே கமெண்ட் போட்டு ஒரு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஒரு அந்த கார்ட்டூனுடைய இது இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம விஷுவலாகவும் நம்ம டைலாகாகவும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லும்போது இன்னும் நல்லா இருக்கும்போது சரி டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அடுத்த கட்ட ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் சில இடங்களில் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச ஒரு இடத்துல போகும்போது நமக்கு சூழல் காரணமாக பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தோம். நான் திருப்பூர்லேயே அங்கே இருக்கிற ஆட்களை வச்சு நம்ம கேமரா எல்லாமே அங்கே எல்லாமே அங்கே தான் அதே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பல முக்கைகள்லாம் எடுத்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண ஆக ஆக கொஞ்சம் நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம திரைமொழியில் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன முன்னேற்றம் கிடைச்சதுக்கப்புறம் பண்ணதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, முண்டாசுப்பட்டின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃப்யூச்சர் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் உட்காந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஒரு பெரிய ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் வந்து அதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக மாற்றும்போது அதுக்கு பெரிய வேலை செஞ்சோம்.
கொஞ்சம் இந்த முண்டாசு பட்டி அப்படிங்கிற நாட் வந்து நீங்க ஷார்ட் பிலிம்ல தொடங்குனீங்க. இந்த முண்டாசு அப்படிங்கறதும் பட்டிங்கறதும் நம்ம ஊருக்கு சொந்தமான ஒரு வார்த்தை. முண்டாசு கட்டுறான் அப்படிங்கறது, சோ இங்க வேட்டி கட்டுறான்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல கைலி கட்டு. அந்த முண்டாசு அப்படிங்கறது ஒண்ணு, பட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பட்டி ஒரு ஊர். இந்த நாட்டு கதை வந்து அதுக்கப்புறம் இருக்கட்டும், அது ஒரு சின்ன நாட் எங்க இருந்தாவது ஒரு கிளிக் ஆயிருக்கும் இல்லையா? அது நம்ம வந்து ஊர்ல போட்டோ எடுத்தா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம 80களுக்கு முன்னாடி, இப்ப பண்ண முடியாது, ஏன்னா செல்போன்லயே கேமரா எல்லாம் வந்துச்சுன்னா இன்னைக்கு அது பயந்து. ஆமா, இப்பவும் பிறந்த குழந்தைகளை போட்டோ எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியல. அந்த விஷயம் வந்து நான் பத்திரிகையில படிக்கும் போது இந்த போட்டோ எடுத்தா இறந்துருவாங்கிறது நம்ம தொண்டு தொட்டு முன்னாடி இருந்திருக்குது. அது வந்து ஒரு ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கவே பயப்படுற ஒரு ஊருக்குள்ளே ரெண்டு பேர் போய் ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டா எப்படின்னு ஒரு ஒரு முரண் இருக்குல்ல, ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு மோதும் மோதும் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படி தோணுதான் அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து அது டெவலப் பண்ண நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய படத்துக்கான இது கிடைச்சிது. அது அந்த ஊர் நம்ம உள்ளே இறங்கினாவே அந்த ஊருக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண ஊர் தான் அது. அது வந்து ரியலாக இருக்கிற ஊர்களையும் இதையும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணது தான். நீ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து கதவுல எழுதி வச்சுருப்பாங்க திரும்பி போ அப்படின்ட்டு, அது வந்து உண்மையாகவே நடந்தது. அந்த அந்த துணுக்குகள்லாம் வந்து நம்ம நிறைய சேகரிக்கும் போது அந்த கதை எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தது. அதெல்லாம் உண்மையாக நடந்தது. திரும்பி போன்னு எழுதுருந்து உண்மையா ஒரு கிராமத்துல அந்த அந்த காட்டேரி பார்த்து பயப்படுற ஒரு கிராமம் இருந்தது. அது வந்து அவங்க எழுதி வச்சுட்டா திரும்பி போயிடும் அபாயங்கிற மாதிரி. ஆமா, அது படிச்சுட்டு திரும்பி போயிடும், திரும்பி போன எழுதா திரும்பி போயிடும்னு அவங்க நம்பிக்கை இருந்தது, இன்னும் இருந்தது. அது சம அந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதுக்கு முன்னாடி அந்த அந்த நியூஸை படித்தேன். இதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணி நம்ம உள்ள படத்துக்குள்ள வைக்கும்போது அது நல்ல ஒரு படமா மாறிச்சது. ஏன்னா இன்னைக்குமே வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து பேத்தி வந்து அப்படியே செல்ஃபியா போட்டுட்டு இருக்கும்போது பாட்டி சொல்லும், ஐயோ என்ன போட்டோ எடுத்துறாதப்பா நான் செத்துருவேன்னு இன்னைக்கும் வீடுகள்ல இருக்கு. அதையும் தாண்டி அதை வந்து அவ்வளோ காமெடியா கொண்டு போயிருக்கேன், அது ஒரு பெரிய விஷயம். அது இன்னைக்குன்னு இல்லை, காலங்காலமா இருக்கக்கூடியது நம்ம நாட்டுல. குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களை போட்டோ எடுக்காத, அழகா இருக்கும்போது போட்டோ எடுக்காத, கோயில்ல சாமிய போட்டோ எடுக்காத, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல புகைப்படம் எடுக்காதீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த நாட்டுல எப்படி காமெடி கொண்டு வந்தீங்க? இல்ல, அந்த நாட்டே காமெடி தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, போட்டோ எடுக்க பயப்படுற ஊருனாவே நீங்க சிரிச்சிருவீங்க. மொத்த ஊருமே அது பயப்படும், தெரிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னாவே நீங்க ஒரு சிரி, அது ஒரு அதே காமிக்கலான ஒரு விஷயம் தான். அதுக்குள்ள போட்டோ எடுக்கிற ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னாவே எதிர்த்து துருவம் மோதும் போது தான் நம்ம பிரச்சனைகள் அதிகமாகும், காமெடிகள் வரும். அது அது அதனால அந்த நாட்டே காமெடி தான். நீங்க அதை வச்சு இன்னுமே அதிகமாக வச்சிருந்தோம் படத்துல. அது நம்ம தேவைங்கிறது கொஞ்சம் சுருக்கி பண்ணதுனால தான் இந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படம். அதை எடுக்கலாம், நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அது அந்த களமே காமெடியான களம் தான். அதனால வந்து காமெடினு புதுசாலாம் யோசிக்க தேவையில்லை, அதுவா வந்துடும். உங்களுக்கு ஹீரோ எவ்வளவோ ஹீரோஸ் இருக்காங்க, சூப்பர் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. நமக்கு படம் வரும்போதே ஒரு டைரக்டரா வரும்போது நமக்கு என்ன தோணும், அஜித் வச்சு படம் எடுக்கலாம்ப்பா, விஜய் வச்சு படம் எடுக்கலாம்ப்பா, அப்பதான்ப்பா நம்ம ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு கனவோட தான் எல்லாரும் மஞ்சள் பை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தவங்க. விஷ்ணு விஷால் அது ஒரு படம் இல்ல, ரெண்டாவது படத்தையும் அதே ஒரு காதலன் மாதிரி கை கோர்த்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, அதனுடைய ரகசியம் என்ன? இல்ல, விஷ்ணு விஷால் வந்து ஃபர்ஸ்ட் சிவி குமார்கிட்ட உட்காந்து நம்ம யார் ஹீரோன்னு பேசலாம் போது நிறைய ஆப்ஷன் வந்தது. அதில் வந்து கதைக்கு கரெக்டாக அது அந்த கதையை புரிஞ்சுக்கிற ஆட்கள்னு பார்த்தா விஷ்ணு விஷால்கிட்ட நான் சொன்னபோது உடனே பண்ணலான்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த அந்த கதைக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக நடிக்கணும்னு அவசியம் இல்லை, அழுது புரண்டு நடிக்கணும்னு அவசியம் இல்லை. எது அந்த முண்டாசுப்பட்டிக்கு சொல்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் இருந்தால் போதும், சின்ன சின்ன மைல்டான ரியாக்ஷன் இருந்தால் போதும், ஒரு மேன்லியான லுக் இருந்தால் போதும். ஏன்னா அப்போ 80s அந்த ஃபோட்டோகிராஃபர்லாம் பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருந்தால் அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ இருந்தால் போதும், நமக்கு வந்து பயங்கர நடிப்பு தேவையில்லை அந்த கதைக்கு. அதனால விஷ்ணு வந்து எனக்கு ரொம்ப ஆப்டா இருந்தார் அந்த படத்துக்கு போகும்போது. அது கூட இருக்கவங்க தான் காமெடி பண்ணுறது, கூட இருக்கவங்க தான் அந்த நம்ம பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஹீரோங்கிறவன் அது அந்த கதையை கொண்டு போகிற ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற ஒரு ஆள், அந்த அளவுக்கு இருந்தாவே போகும்போது விஷ்ணு ரொம்ப கரெக்டாக இருந்தார். அவரும் அளவாக கரெக்டாக நடிச்சு பண்ணார்.
இந்த படம் பொறுத்த வரைக்கும் விஷ்ணு தான் மெயின். ஏன்னா இந்த படத்தில் ஒரு இந்த அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்பணும் ஃபஸ்ட்டு, ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு நம்பணும், ரெண்டாவது கதாநாயகன் நம்பணும். இந்த கதையில் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும், இந்தந்த விஷயங்கள் ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்தும், இந்தந்த விஷயங்கள் கமர்ஷியலாக ஹிட் ஆகுங்கிற ஒரு விஷயத்தை நம்பினா மட்டும்தான் அந்த படம் பண்ண முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஹீரோக்கள்கிட்ட பேசி இந்த கதையை சொல்லும் போது அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்பலை, அங்கே பிரச்சனை அதுதான். அதனால் வந்து நிறைய ஹீரோக்களுக்கு ஒரு 10-க்கு 15-க்கு மேற்பட்ட ஹீரோக்கள் இந்த கதையை சொல்லி அவங்க அவங்களுக்கு இந்த சொன்ன விஷயங்களை நம்பலை போல் இருக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணு ஏற்கனவே சொல்லி ஒரு சில விஷயங்கள்னால வந்து பண்ண முடியாமல் இருந்தது, ப்ரொடியூசர் பிரச்சனைலாம் இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் டில்லி பாபு சார்ட் அதாவது ஆக்சஸ் ஃபிலிம்ட்டு வந்து அவர்கிட்ட நான் விஷ்ணு கரெக்டாக இருக்குன்னு சொன்னோன்னா அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷ்ணுக்கு இந்த கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது, எம் மேலேயும் கதை மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால தான் இவ்வளோ தூரம் நிறைய பிரச்சனைகள் எடுக்கும்போது நடந்தபோதும் பொறுமையாக இருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார். இல்லை வேறு கதாநாயகர்கள் நடிச்சிருந்தால் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருந்திருக்குமோன்னு எனக்கு தெரியல. விஷ்ணுவை தொடர்ந்து காளி, அவர் பக்கா பழனிக்காரரு, அதுக்கப்புறம் முனுஷ்காந்த், இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல, முண்டாசுப்பட்டி தான் எனக்கு ஒரு நல்ல படமா என்னை மிகப்பெரிய அளவுல அறிமுகப்படுத்தினதுன்னு. அவங்களுக்குள்ள காமெடி கொண்டு வந்து அவங்கள வந்து மேட் பண்றதுக்கு எப்படி இருந்தது? அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக கஷ்டப்படவே தேவையில்லை. உண்மையாக சொல்ல போனால் அவங்கள சூப்பரான ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஒரு ஒரு டைரக்டருக்கு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் தேவைங்கிறதுக்கு உதாரணம் அவங்கள. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த அப்சர்வேஷன் சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இந்த சீனில் இதுதான் மூடு இதுதான்னா நம்ம பெருசாக மெனக்கிடவே தேவையில்லை, அப்படியே உள்வாங்கிட்டு அவங்க இன்னும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அது வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது. அதனால தான் நான் தொடர்ந்து இந்த படங்கள்லையும் ரெண்டு படங்களையும் நடிக்க வச்சது. ஏன்னா அவங்க ஒரு கேரக்டருக்கு செட் ஆகிட்டா எனக்கு பெரிய சந்தோஷம். அப்பா இந்த அந்த கேரக்டருக்கு நான் நம்ம இன்னி வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து மெனக்கிறது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அவங்க நடிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். மரகத நாணயம், ஆமாம், நேற்று இன்று நாளை, முண்டாசுப்பட்டி, இந்த மூணு பேரும் ஒன்னா சுத்துறதா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வருது, அதனுடைய ரகசியம் என்ன? இல்ல ஒன்னா சுத்திட்டு இருந்தாளுங்க. ஏன்னா 15 வருஷமா திருப்பூர்ல எல்லாம் மூணு பேரும் திருப்பூர் தான் ஒரே ஏரியா தான். இப்போ சாலிகிராமம் ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளதான் மூணு பேருமே இருந்தோம். 15 வருஷமா தெரியும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து பழக்கம். அதனால வந்து மூணு பேத்துக்குமே ஒரு ஒரு தெளிவான ஒரு இது இருந்தது. நம்ம வந்து அறகுறையா ஆர்வக்கோளங்களை பண்ற ஆட்கள் மூணு பேருமே இல்லை. அப்படி இருந்ததுன்னா இந்நேரம் எப்பவே அவங்க பண்ணிருக்க முடியாது. அதனால் வந்து எங்களுக்கு மூணு பேத்துக்குமே ஒரு தெளிவான இது இப்படிலாம் படம் பண்ணலாம், இந்த ஐடியாலாம் யூஸ் பண்ணலாம், நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் பெரிய விஷயம், அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை அதுலேன்னு வச்சுங்களேன், நம்ம 10-ஓட 11-னா நம்ம வந்து ஆர்வக்கோளராகவே காலம் போயிருக்கோம். நம்ம இந்த காலகட்டத்துக்கு படம் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்துக்கு நம்ம என்னென்ன கற்றுக்கணும், எப்படிலாம் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால இன்னைக்கு மூணு பேருமே படம் பண்ணி வெற்றி பெற முடிஞ்சது. அதுக்கு காரணம் வந்து தன்னை மெருகேத்திக்கிறது தான். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிரமம், அது யாராக இருந்தாலும் சிரமம் தான். மரகத நாணயம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஒரு நல்ல பேர் வந்த ஒரு படம், நேற்று இன்று நாளையும் ஒரு நல்ல படம். இந்த ரெண்டு பேருடைய நண்பர் தான் நீங்களும். ஸோ அந்த படத்தில் உங்களோட இன்புட் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நீங்க பண்ண முண்டாசுப்பட்டி, இன்னைக்கு பண்ண ராட்சசன், இதுல அவங்களோட இன்புட் எப்படி இருந்தது? உங்களுடைய நட்பு இதயம் தாண்டி வெளிச்சத்துல எப்படி வந்துச்சு? அதாவது கேமரா முன்னாடி அவங்களுக்கு ஒரு டைரக்டரா, அவங்களும் டைரக்டர், நீங்களும் டைரக்டர், எப்படி கொடுத்து வாங்கினீங்க? இல்ல நான் ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு முன்னாடி இருந்து தெரிஞ்சதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்க கலந்து பேசிதான் பண்ணுவோம். அதனால வந்து இடையில வந்து ஜாயின் பண்ணதில்லை. ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஐடியா வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்து அதை பற்றின சினிமா பற்றின நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். நிறைய படங்கள் பார்க்குறது, அதை பற்றின டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய நிகழ்ச்சிகளுக்கு சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு கருத்தரங்குகளுக்குள்ள போகிறதுன்ட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அதாவது ஒன்று அவர் போனார்னா என்ன கூப்பிடுவார், நான் போகும்போது அவரை கூப்பிடு, இந்த மாதிரி தான் மூணு பேரும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சு இதை படமாக பண்ணலாம் போது அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. மரதாணி டைரக்டரும் இன்டர்நெட் நல்ல டைரக்டரும் இதை வந்து பெரிய படமாக பண்ணால் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒரு பெரிய விவாதம் பண்ணி அங்கேருந்து ஆரம்பிச்சு. அது அதில் வந்து மொத்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க்லேயும் அவங்க கூட வந்திருக்காங்க. அதில் வந்து அவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போது அதில் மறுத்தோ இல்லை வந்து ஆதரிச்சோ எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே இருந்திருக்காங்க. அதில் வந்து இவ்வளோதான் இருந்தாங்கன்னு சொல்லவே முடியாது.
அதே மாதிரி தான் ராதேசன் பண்ணும்போதும் கதை விவாதம் போது நம்ம உட்காந்து இந்த கதை எப்படி, ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஒரு கதை பண்ணும்போது அது எப்படி சாத்தியமா அப்படிங்கிறதும் அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு கதையை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒரு 4-5 பேர் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் எழுதி முடித்து அதுக்கப்புறம் ஒரு 10 பேர்த்திட்ட கொடுத்து இவ்வளோ ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததாக ப்ரொடியூசரே போகும். எங்கள் பேட்டர்னில் நாங்கள் இப்போ நானும் மரதநாணய டைரக்டரும் இன்டர்நேஷனல் டைரக்டரும் இது தான் பண்ணுறோம் இப்போ வரைக்கும், அதுதான் போயிட்டுருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் படம் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி சொல்கிறதுன்னா சூப்பர் ஹிட் ஆகுறது மெகா ஹிட் ஆகுறதுலாங்கிற தாண்டி இந்த படம் மினிமமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும் அந்த மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்லேயே நம்ம அது தெளிவாக வந்துடுறதுனால பயப்பட தேவையில்லை. அதனால் வந்து எந்த அளவுக்குங்கிறதெல்லாம் தாண்டி அந்த படம் நல்லா வரக்கு நாங்கள் 3 பேருமே 3 விதத்து படத்துலையும் வேலை செய்வோம். இந்தளவுக்குன்னு சொல்லவே முடியாது, நான் பிரித்து சொல்ல முடியாது. மரதநாணயம் படம் பண்ணும்போது அவர் கிட்டத்தட்ட முண்டாசுப்பட்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போதே அவர் என்கிட்ட சொன்னார், லைன் சொல்லும்போது நம்ம எதுதெல்லாம் ப்ளஸ் எதுதெல்லாம் மைனஸ்ன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு. அதே மாதிரி இன்டர்நெட்னாலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் படித்து நிறைய விஷயங்களை குறைச்சி அதிகம் பண்ணி அந்த மாதிரி நிறைய வேலையும் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த அளவுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. வெற்றி பெறதுக்கான இந்த கதை எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அது கொண்டு வந்துடுவோம். ஒரு ரசிகனாகவும் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாருமே தான். அது நான் மட்டும் இல்லை, 3 பேருமே அதுவரை இன்னும் குரூப் இருக்குது, அது தவிர இன்னொரு 5 பேர் இருக்காங்க, அது அடுத்தடுத்து படம் பண்ண போகிறாங்க. எல்லாருமே தெளிவாக சொல்லிடுவாங்க இது தப்புனா தப்பு தான், அதில் வந்து விடமாட்டோம். முண்டாசுப்பட்டி வந்து அவ்வளோ ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம், அவ்வளோ காமெடி இருக்கும், 10 தடவை பார்த்தாலும் புதுசாக சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய படம். ராட்சசன் வந்து பயப்படுற படம், ஒவ்வொரு அதுவும் அந்த ஆர்ஆர்லாம் பிச்சு பெற எடுத்திருக்காரு, அப்படியே திக்கு திக்குன்னே இருக்கக்கூடிய படம். எப்படி இது இந்த ராம்குமார் எப்படி இங்க வந்து? இல்லை அது ஒரு ஆர்வம் இருந்தது, நம்ம அப்படியே டோட்டலாக வேற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்து ஆர்வம் இருந்தது. ஏன்னா ஒரு கிரியேட்டர் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா வித ஜானல்லையும் படம் பண்ணணும் நம்ம, ஏன்னா கிரியேட்டர் தானே நம்ம, நம்ம ஒன்று நம்ம வாழ்க்கையே அப்படி கிடையாது, வாழ்க்கை கிடையாது இல்லையா ஒரு இடத்துல இருந்து அப்படியே மாறுறதுக்கு. நம்ம ஒரு கிரியேட்டர், கிரியேட்டர் என்ன வேணால் யோசிக்கல, நம்ம யோசிக்கிறது தான். நம்ம அதில் வந்து எவ்வளோ தூரம் ஆடியன்ஸுக்கு அந்த கதைக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கிறோமோ எந்த கதை வேணால் எடுக்கலாம், அது இருந்தால் போதும். இந்த கதைக்கு இது நேர்மையாக ஒரு வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லா கதையும் எடுக்கலாம். ஆனால் அது வேலை செய்யணும், அந்த வேலை செஞ்சபோது மாற்ற முடியும், எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் இந்த கதை வந்து எனக்கு ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எனக்கு இந்த கதையை ஆரம்பிச்சது. ஒரு ரஷ்யாவில் வளர்ந்த ஒரு உண்மையாகவே ஒரிஜினல் சைக்கோ, அதை படிக்கும்போது அந்த அவருடைய வாழ்க்கையே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. சரி நம்ம அதை அடிப்படையை வச்சுட்டு ஒரு கதை பண்ணலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஐடியா டெவலப் பண்ணோன்னே அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இதுக்கும் ஒரு 7-8 மாதம் விவாதம் பண்ணி டிஸ்கஷன் முடித்து ஒரு ஸ்கிரிப்டாக முடிக்கும்போது ஒரு வருஷம் ஆச்சு. அப்படிங்கும்போது ஒரு வருஷம் முடியும் போது பெரிய கான்ஃபிடன்ட் வந்துச்சு, இது பண்ணால் கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் ஒரு டெக்னிக்கலாகவும் சரி திரைக்கதையாகவும் சரி டைரக்டராகவும் சரி படமாகவும் வெற்றி பெறுங்கிறது எல்லா விதமான நம்பிக்கையும் இருக்கும் இல்லையா. இது ஷூர் ஷாட் ஹிட்டுங்கிறது அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்ததுனால தான் நம்ம நிறைய நிராகரிப்புகள் இருந்தபோது கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது எப்படியும் அடிக்கும், அதில் வந்து நம்ம தெளிவாக இருந்தால் போதும், அந்த ஒரு உறுதியாக இருந்தது. அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் மாற்றம், ஒரு பெரிய ஆப்போசிட்டாக ஒரு படம் பண்ணணும், பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஜ்ஜு பண்ணிட்டோம்னா இதுக்கு இடையில தான் மற்றது எல்லாமே, அது எது வேணால் நம்ம பண்ணிடலாம் அதுக்கப்புறம். ஏன்னா இன்னைக்கு சினிமா இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட பேர் காதல் படங்கள் தான் எடுப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா காமெடி படங்களாக எடுப்பாங்க, சில இயக்குனர்கள் பேய் படங்களாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சோம் இந்த படம் வந்தாலே இதுதான் டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ வந்து நாங்கள் ராம்குமார் வந்து எது வேணாலும் எடுப்பாருன்னு எடுத்துக்கலாமா? அதுக்குதான் இந்த வேலை, எதை கொடுத்தாலும் படம் எடுத்து கொடுத்துருவாரு, எதை கொடுத்தாலும் நமக்கு தோணணும் அது அந்த மாதிரி. இப்ப நமக்கு ஒரு ஜானர் தோணும் வச்சுக்கலாம், நம்ம இந்த ஜானர் போய் ஒருத்தர் சொல்றோம்னா அவன் நம்பணும், அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான அது எப்படி அதுல வந்து ஃபேண்டசியா முண்டாசுப்பட்டியில் ஃபேண்டசியா காமெடியா ஒரு 80 செட்டப்போட ஒரு படம் ரசிச்சாங்களோ அப்படியே இதுல வேற ஒரு தலை இருக்குது. இது எமோஷனலா த்ரில்லா பயம்படுத்துற மாதிரி ஒரு எல்லா வித இது ஒரு எமோஷனல் வேற, இது இருந்துட்டாவே போகுது, இது கடையில் தான் மற்றது எல்லாமே. நம்ம அதனால வந்து அடுத்த எந்த கதை பண்ணாலும் ப்ரொடியூசரும் எல்லாருமே நம்புவாங்க. இப்போ எழுத்தாளர் ராஜேஷ்குமாரோடைய நாவல்கள் படிக்கும்போது ஒரு தாக்கம் ஏற்படும், அது ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே இருக்கிறப்ப கல்லூரி காலத்திலயுமே அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் லைஃப்ல எங்கேயாவது ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துன்னு வைங்க, அது நம்மளை அடிக்கடிக்கு நிறைய பாதிக்கும், தொடர்ந்து நம்ம ஒரு வகையான கதை படிக்கும்போது பாதிக்கும். ஒரு பைத்தியக்காரனை பார்த்துட்டோம்னா நமக்கு தோணும் நம்ம இப்படி என்னைக்காவது ஆயிடுவோமோ, ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும்.
நீங்க ராட்சசன்ல ஒரு சைக்கோவா பார்த்து ஒரிஜினல் கதையை அதை கொண்டு வந்ததா சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த சைக்கோவை பார்க்கும்போது அல்லது அதை படிக்கும்போது இந்த கதைக்கான களத்தை உருவாக்கும் போது என்னைக்காவது படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மனநிலையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் தோணும் இல்ல. அது நம்ம என்னன்னா எந்த சம்பவத்தை நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றது இல்லையா, உதாரணத்து ஒருத்தரை பார்த்து அது மாதிரி பயப்படுவோம் அப்படின்னு, அது வந்து ரியல் லைஃபுக்கு யோசிச்சா நம்ம அந்த அந்த கதையை படிக்கும் போது நான் சினிமாவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு அது பாதிப்பே ஆகாது. நம்ம அதனால வந்து எந்த பாதிப்பு இது எப்படி சினிமாவா பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தோணும் இல்லையா. இதுல என்ன ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணலாம், எப்படி ஏத்துக்குவாங்க, இதை வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறதான் தோணும் இல்லையா. நம்ம அது பாதிக்கிற மாதிரி எதுவும் ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா ரியல் லைஃபான ஒரு இன்சிடென்ட் பார்க்கும்போது அது வந்து நமக்கு தோணும். இது வந்து எடுத்துன்னே நம்ம அந்த விஷயத்தை பார்க்கும்போதே சினிமாவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அப்புறம் எப்படி பாதிப்புலாம் எதுவும் வராது. இப்போ நிறைய மனநிலை உளவியல் மருத்துவர்களோ அது தத்துவ ஞானிகளோ என்ன பண்ணுவாங்கன்னா, கதையை கேட்டு, கதை மீன்ஸ் நம்ம மக்களுடைய கதைகளை கேட்டு கேட்டு அவங்க ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அது வந்து அவங்க இப்போ நான் சினிமாவை தானே அதை பார்க்குறேன், அவங்க அப்படி பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் அது கிடையாது. எனக்கு சினிமா ப்ரொஃபஷன் போது அந்த சம்பவத்தை நான் வந்து சினிமாவை தான் கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரிஜினலாக வாழ்ந்த ஒரு சைக்கோ பற்றின கதைன்னு அதை படித்தோன்னே எனக்கு சினிமாவை தான் கன்வெர்ட் ஆச்சு. ஓ இது நல்ல ஐடியாவா இருக்கு, இதை சினிமா பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுவோம் இல்லையே, அதோட இப்படி ஆகி போச்சு அப்படின்னு தோணுது. அது அந்த மாதிரி அப்படி உடனே மாறிடுச்சது, சினிமாவா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அது. ஆனால் அது சம்மந்தமா நிறைய படிக்கும்போது ஓ இப்படிலாம் இவ்வளவு மோசமா இருந்திருக்காங்களான்னு வேணா ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்ப நீங்க இப்போ ராட்சசன்ல பார்த்த வில்லனுடைய லெவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 100%ல் 1% ஒரு பெர்சன்ட். இன்னும் இதை விட 99% அதிகமான சைக்கோக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் படிக்கும்போது மிரண்டுருவோம், இப்படி இல்லாம வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும். மற்றபடி மனசை பாதிக்கிற மாதிரி இது. ஒரு சினிமாவை பார்த்துட்டு வரும்போது அழுகு தோணும் சம்டைம்ஸ், பா சான்சர் இல்ல, இப்ப பல நாள் கழிச்சு இன்னைக்குதான் சிரிச்சேன்னு தோணும். அந்த மாதிரி இந்த கதை எழுதும் போது எங்கேயாவது சின்ன நெருடல் அல்லது ஒரு பெரிய ஆனந்தம் அல்லது அந்த கதையை வந்து அதை நீங்க சொன்ன மாதிரி சினிமாவை பார்க்கும் போதே செம படண்டா இதுதான்டா அப்படின்னு தோணுச்சா? ஆமா, அது தோணாம முடிந்த கதையை எழுத முடியும். ஏன்னா அந்த நான் ஒரிஜினலா அந்த அந்த சைக்கோவை பத்தி படிக்கும்போது அவருடைய இன்சிடென்ட் எல்லாம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் படிக்கும்போது அவரு எப்படி ஏன் எப்படி இருந்தாரு, எதனால மாறினாரு, எப்படிலாம் வந்து கொலைகள் செஞ்சாரு, எப்படி போலீஸ் திணறினாங்க, எப்படி அவனை பிடிச்சாங்கிறது எல்லாமே சுவாரஸ்யம். நீங்க அந்த ஒரிஜினல் சைக்கோவை பத்தி நீங்க அதை படிச்சீங்கன்னா எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். அந்த சுவாரஸ்யம் படிக்கும்போது அட இது அப்படியே படமே எடுக்கலாம்னு தோணும். ஆனால் நான் வந்து அது அந்த கதாபாத்திரத்தை எடுத்துட்டு வில்லன் போர்ஷன்லாம் மாற்றிட்டோம். ஆனால் அடிப்படை அந்த ஒரிஜினலாக வாழ்ந்த ஒரு அந்த சைக்கோ தான். அதனால் வந்து நம்ம அது பண்ண பண்ண அதை நான் சொன்னேன், பண்ண பண்ணவே நமக்கு பெரிய கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. முடிக்கும் போது இது எடுத்துட்டோம்னா உறுதியான வெற்றி, நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல பேராக இருக்கும் அப்படின்னு நம்பினா அது இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கிடச்சிருக்கு. அதனால் வந்து அதான் ஒரு கதையை நம்ம ஒரு நாட்டை பிடிச்சி ரொம்ப திருப்தி ஆயிடுவோம், இதை பண்ணிட்டோம்னா வேற லெவல் இருக்கும் அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்தேன் இது. அதனால வந்து அது தோணுச்சு, தோணாம பண்ண முடியாது. விஷ்ணு விஷால் வந்து சொல்லியிருந்தாரு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜஸ், இந்த படம் ஓடலாம் நான் அடுத்த படத்தை ஃப்ரீயா பண்ணி தரேன், அதுக்காகவே நம்ம வந்து படம் பார்க்கணும். அப்ப இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு, இந்த படம் கண்டிப்பா ஓடி, இவ்வளவு கோடி கொடுத்து நடிக்கிற மனுஷன் வந்து இப்படி பொய்யா சொல்ல போறாரு, கண்டிப்பா இந்த படம் சூப்பர் ஹிட் தான், அதுக்காகவே போய் பார்ப்போம் ஏன் அப்படின்னு சொல்லி போனவங்களும் உண்டு. அதாவது முண்டாசு பற்றி ஒரு ஷார்ட் பிலிம், அதாவது நீங்க எடுத்த பல ஷார்ட் பிலிம்ல ஒரு ஷார்ட் பிலிம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 to 1,00,000 முடிச்சிடலாம். அது பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல அம்மா அப்பா எல்லாத்திட்டையும் கடன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் உருட்டி பட்டு எப்படியாவது பண்ணிடலாம். ஆனா சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கடல்ல எவ்வளவு தீனி போட்டாலும் பத்தாது, 5 கோடி கொடுத்தாலும் இன்னொரு 5 கோடி கொடுத்தாதான் ஒரு படம் எடுக்க முடியும். முதல் இயக்குனர், இரண்டாவது இயக்குனர், முதல் முண்டாசு பட்டி, இரண்டாவது ராட்சசன். இந்த முண்டாசு பட்டி எடுக்கும் போது ஒரு இயக்குனரா ப்ரொடியூசரை தேடி அலைஞ்சிருப்பீங்கல்ல, அது ஒரு பெரிய கதை? இல்ல இல்ல, அது சின்ன கதை தான். அப்படியா, ரொம்ப சிம்பிளா இருக்காருப்பா, என்னது? சரி, அப்ப ராட்சசன் வந்து உங்களுக்கு, ராட்சசன் தான் பெரிய கதை, அது வந்து மிகப்பெரிய கதை. அந்த ப்ரொடியூசர் தேடலுக்கும் இந்த ப்ரொடியூசர் தேடலுக்கும் வித்தியாசம் என்ன? என்னன்னா முண்டாசு பட்டியும் போது சிவிகுமார் வந்து அப்ப வந்து நிறைய புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்திட்டே இருந்தாரு. இன்னொன்று ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா முதல் படம், ரெண்டாவது படம், மூணாவது படம் எல்லாமே கிட்டத்தட்ட புது இயக்குநர்கள். ரெண்டாவது படம் மூணாவது படம்லாம் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ், ஏன்னா எல்லாமே ஹிட்டு அப்படிங்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைரக்டர்களை அவர் ரொம்ப நம்பினார். அந்த கேப்பில் தான் நான் வந்து முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிம் காட்டி இந்த ஸ்கிரிப்டை காட்டினா அவருக்கு உடனே ஓகே பண்ணிட்டார். எனக்கு வந்து அதிகபட்சமாக 4 ப்ரொடியூசர் தான் பார்த்தேன், அது 4 பேருமே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க.
பண்ண மாட்டேன்னு சொன்னதான் சிவிக்குமார் சார் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல சில விஷயங்கள் பிடிக்கல, அப்புறம் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து உடனே பண்ணிட்டேன். அதனால வந்து எனக்கு நீங்க கதை கூட சொல்ல தேவையில்ல, கதையே கூட தேவையில்ல, லைன் மட்டும் சொல்லலாம், அது கூட சொல்லாம ஓகே பண்ணலாம். அப்படி நினைச்சிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம என்ன சொன்னாலும் கதை பிடிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வருஷம் கண்ணாமலை திரிகிருச்சு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தோம், சரி அதெல்லாம் பிரச்சனையில ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிட்டு தான் போனோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்த்துக்கிட்ட போக வச்சிருச்சு, கண்ணு மொழி பிள்ளைங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து நடந்தது. கிட்டத்தட்ட 40 பேர்த்துக்கிட்ட நம்ம கதை சொன்னோம், ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ்ன்னு. அதான் அவங்களுக்கு கதையெல்லாம் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எம் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இது எப்படி இந்த கதை இந்த ஆள் இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு. வித்தியாசமா இருந்தாலுமே அதுல அப்பா ஆஹா என் ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் மியூசிக் சொல்றீங்க, பாட்டு மியூசிக் எல்லாமே இதுல வந்து ஐயோ அம்மா, அது அந்த மியூசிக்லயே நமக்குள்ள அந்த படத்தை ஃபுல்லா கொண்டு போயிருது. அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறதுனால, அதனுடைய ரசிப்பு இருக்கிறதுனாலதான் இந்த ரெண்டு மியூசிக்கும் கூட்டி இப்படி கொண்டுட்டு போறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி நடந்தது? இல்ல அது முண்டாசு பட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அறிமுக ஆட்கள் தான். நீங்கள் டைரக்டரு, கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே அறிமுகமான ஆள். புது புது முதல் படம் தான் எல்லாத்துக்குமே. அதில் வந்து நான் ஒரு இசையமைப்பாளர் எனக்கு கேட்டிருந்தேன், என்னுடைய தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர். அது வந்து அந்த அந்த படத்துக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து நான் சொல்கிற ஒரு ஆள் அப்படின்னாரு. சரி அவர் சைடில் ஒரு சார் சொல்கிற போது நம்ம எப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது ஷான் ரோல்டன் வந்தார். அவர் வந்து சந்தோஷ் நாரனுடைய குரூப்பில் இருந்து வரவர். அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி ஃபஸ்ட் நாள் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு சில ட்ராக்லாம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை, பெருசாக நம்பிக்கை இல்லை. நான் ஆளை பார்த்தோன்னே எனக்கு வந்து இன்னும் ஹை டூட் அப்படின்னு தான் வந்தார். இது நம்மளுக்கு தகுந்த மாதிரி இல்லையே, இது வேற மாதிரி இருக்கும் போட்டுருக்கு அப்படின்ட்டு நினச்சேன். நான் வந்து பாட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப. அவர் ஏன்னா அவரே வரிகளும் எழுதி ஒரு பாட்டெல்லாம் பண்ணி, அதாவது படங்கள் இல்லாமல் படங்கள் சார்ந்து இல்லாமல் தனியாக பண்ணியிருந்தார். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பாட்டே நான் வந்து நம்ம கதைக்கு தகுந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, சரி நம்ம இவர்கிட்ட வந்து நம்ம பெருசாக மண்டை உடச்சல மெனக்கட தேவையில்லை அப்படின்னு ஒரு அவர் பாட்டு பார்க்க கேட்கும்போதே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் படம் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட படம் கொடுத்ததுக்கப்புறமே அவர் நான் முன்னாடி கதையை படிச்சுட்டு அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கதையை, அதாவது படத்தோட விஷுவல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் தனியாகவே இந்தந்த இடத்துக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து மியூசிக்ல என்னென்ன வரும்னு அவர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டார். அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. நான் போய் பெரிய இதெல்லாம் பண்ணல, நான் சில விஷயங்கள் சொன்னேன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னோம். மற்றபடி அவர் முழுக்க பண்ணதான். அதுவும் ஃபர்ஸ்ட் படம் போது இன்னும் பயங்கர எனர்ஜியாக பண்ணார். இன்னொன்று அவர்கிட்ட பெரிய நல்ல விஷயம்னா சான்றோல்ன்ட்டு எனர்ஜி, எப்படி இருந்த எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம ஒன்று போய் உட்காந்துருந்தோம்னா எனர்ஜியாக பேசுவார். அது எப்படி தான் அவர் நம்ம அது நம்மளை தொத்திக்கும். அது நம்ம டயர்டாக இருந்தால் கூட நம்மளும் எனர்ஜி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். எப்பவும் கிட்டார் வச்சுட்டு வாசிக்கிட்டே இருப்பார், டங்கு டங்கு டங்குன்னு வாசிட்டே இருப்பார். அதுவே நமக்கு போனோன்னே ஒரு ஃப்ரெஷ் தாட் வந்துடும். அங்கே உள்ளே போய் அவருடைய ஸ்டுடியோக்குள்ளே போனோம். அதனால் வந்து அவர்கிட்டலாம் நம்ம பெருசாக நான் வேலை வாங்கலை. வேலை வாங்கலன்னா அவன் எனக்கு அவ்வளோ வேலை கொடுக்கல எனக்கு. அதே மாதிரி தான் ராஜசனை பொறுத்த வரைக்கும் முண்டாசுப்பட்டி முடிஞ்சிட்டோன்னே ஜிப்ரன் ஒரு தடவை எனக்கு கூப்பிட்டு, எனக்கு எல்லாமே லவ் படம் சீரியஸ் படமாக வருது, கொஞ்சம் காமெடி படமாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன். முண்டாசுப்பட்டி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, பயங்கர காமெடியாக இருந்தது, அதனால் எனக்கு காமெடி படமாக ஒர்க் பண்ணுற டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை அப்படின்னா, சரி ஓகே பண்ணல அப்படின்னு. ஸ்கிரிப்ட் ரெடி ஆச்சு, நீங்கள் படித்து பாருங்கள் தானே. அவர் வாங்கி படிச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா நான் காமெடி படம் தானே கேட்டேன், இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை இது இதுதான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவர் கதையாக படித்து ரொம்ப 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 பிடிச்சிருச்சு அவருக்கு. அவருக்கு வந்து கன்ஃபார்மாக பண்ணுறேன்ட்டார். ஆனால் என்னென்னா அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல. அதனால் எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிற வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒர்க்காக ஆரம்பிச்சிட்டார்.
ஒர்க் ஆரம்பித்து எந்த மாதிரி பண்ணலான்லாம் இடையில இடையில பேசுவோம். அப்புறம் ப்ரொடியூசர் கிடச்சி, அப்புறம் அவரை இது படத்தில் ஒப்பந்தம் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த கதைக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது வந்து நான் படத்தை கொடுக்கும்போதே என்ன சொன்னால், இது நான் பாதி படம் தான் எடுத்திருக்கேன், 50% படம் தான், இன்னி மீதி 50% நீங்கள் தான் வந்து உயிர் கொடுக்கணும் அப்படின்னு. நான் அது வந்து படம் முடிச்சுட்டு அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு நான் சொன்னதை 100% நிறைவேற்றியிருந்தார். அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் நான் சொல்லும் போதே இந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வழக்கமான த்ரில்லர் படங்களுக்கான இசை இல்லாமல் கொஞ்சம் மெனக்கெட்டு புதுசாக ஒன்று வேணும், அதை நீங்கள் பிடிக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய ரெஃபரன்ஸ் எனக்கு அனுப்ப ஆரம்பிச்சார். இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய அனுப்புவார். நாங்களும் நிறைய டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து ஒரு மியூசிக்காக இந்த படம் பேக்ரவுண்டாக பிஜிஎம்மாக பெரிய லெவலில் பேசப்பட்டதுக்கு காரணம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க். அதோட அந்த கதைக்குள்ளே அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டார். ஏன்னா அவரே இதில் ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு, நம் இந்த படம் பண்ணும்போது அவ்வளோ மனதளவில் நான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருந்தது எனக்கு அப்படின்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் அந்த அவள் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் இந்த மியூசிக்கை கொடுக்க முடியும். ஆனால் நான் நினைச்சதை விட பெட்டர் அப்படின்னு. கிழக்கால ஒரு படம், மேக்கால ஒரு படம், அது ரெண்டுமே வந்து கிழக்குல சூரியனை பாக்குறதா மேக்கில் சந்திரனை பாக்குறதாங்கிற அளவுக்கு ரெண்டுமே நல்ல ஒரு படம். அடுத்த படம் என்ன படம், எப்ப படம், எப்படி படம்? இல்ல அது வந்து தனுஷ் தான் பேசியிருக்கேன். அவர்கிட்ட அவர் டீசர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு இல்ல, டீசர் பார்த்துட்டே கூப்பிட்டு இருந்தாரு. அவர் லைன் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா மட்டும் வச்சிருந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு அவர் பண்ணுற மாதிரி, அவருக்கு கரெக்டாக அவர் மட்டுமே பண்ணுற மாதிரி ஒரு, வேறு யாரும் பண்ணால் அவ்வளோ சிறப்பாக வருமானு தெரியல. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி. அப்புறம் அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பெருசாக நம்பிக்கை இல்லை எனக்கு, சரி அவர் எப்படி இந்த கேரக்டர் ஏற்றுக்குவார் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் நம்ம தான் நிறைய ஹீரோக்கள் பார்த்தோங்களாச்சு, அதனால் எப்படி பிடிக்குன்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். ஆனால் அவருக்கு ரொம்ப திருப்தி, உடனே பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலை தான் போயிட்டுருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் நிறைய ஹீரோஸை மீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஹீரோஸை தேடி போய், சார் ஒரு 1/2 hour கொடுங்க, ஒரு 1 hour கொடுங்க, 2 மணி நேரம் கொடுங்க, கதை கேளுங்கன்னு. இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. முண்டாசுப்பட்டி முடிஞ்ச உடனே, சார் நல்ல படம் சார், அடுத்த படத்தில் நம்ம பார்த்து பண்ணலாம் சார், நம்ம பண்ணலாம் சார், இப்படி வந்து பெரிய ஒரு கதைக்களம் ஆயிருக்கும். ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. ஸோ எத்தனை நடிகர்கள் வரலையா சார்? அப்படிதான் தேடி போனேன். இப்போ இப்போ அது இப்போ தனுஷ் சார் பண்றதுனால நான் யாரும் கூப்பிடல. சரி, ஓகே. ஹீரோ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அடுத்த படத்துக்கு இவர் தான், இவர் கூட இவர் ஹீரோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஹீரோயின் யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை, இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால வந்து அது கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஹீரோயின் தேவை, உங்கள் கதைக்கு மேக்ஸிமம் ஹீரோயின் தேவையில்லை. கதையே வந்து ஒரு பெரிய, இல்லை நம்ம அதுக்கு அந்த மாதிரி கதையை அமைக்க முடியறதில்ல, தெரிய மாட்டேங்குது. ஹீரோயின் சப்ஜெக்ட் நமக்கு இன்னும் வர மாட்டேங்குது. அப்ப இன்னும் நீங்க வளரலன்னு சொல்றீங்களா? இல்ல அது தோணலன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நம்ம வந்து பர்பஸா அவங்க வந்து ஹீரோ. ஒரு நல்ல காதல் படம் எப்ப தருவீங்க? அது கொஞ்சம் டவுட் தான். ஓகே, சரி. அடுத்து எந்த மாதிரி படமா இருக்கும் இது? தனுஷ் சார் கூட பண்றது ஒரு ஃபேண்டஸி படம். ஓகே, ஃபேண்டஸியான ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம், குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். இது இந்த மாதிரி ரொம்ப பயமுறுத்துற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப தியேட்டருக்கு போறக்கே பயப்படுற மாதிரிலாம் இல்லை. இது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஜாலியான ஒரு படம். ஆனால் காமெடி படம் இல்லை, அது ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி படம் தான். அது முடிஞ்சளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வித்தியாசத்தை காட்ட முடியுமோ காட்ட போகிறோம். அது உண்மை, அது 100% திருப்தியாக. இந்த படம் எப்படி முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ திருப்தியாக வந்தாங்களோ அதே மாதிரி திருப்தியாக வர்றதுக்கு ஒரு கடுமையான வேலை செய்ய போகிறோம், அது உண்மை. அது எப்போ ஷூட்டிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் சரி. இப்போ உங்க ஊர்ல இருந்து வந்த இயக்குநர்கள் இருக்காங்க, இங்க நிறைய கொட்டி கிடக்குறாங்க, பப்பான்னு இருக்கு இல்லையா? பிடிச்ச இயக்குனர் யாரு? ரொம்ப ஹானஸ்டா சொல்லுங்க. அவங்க கோச்சு அவங்களும் இல்ல இல்ல, அப்படி இல்ல, ஹானஸ்டா தான் சொல்லுவேன். எனக்கு வந்து பாலாஜி சக்திவேல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எளிமையான மனிதர்களை வச்சு படம் எடுக்கிறாள், அவரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காதல் படம் பார்த்து, கல்லூரி பார்த்து, இப்போ வரைக்குமே வந்து அவர் படம் வந்தால் நான் முதல்ல போய் பார்க்குற ஒரு ஆளாக இருப்பேன் நான். அதனால் வந்து எப்பவுமே அவரை பிடிக்கும். அது இனி அவர் எப்படி படம் கொடுக்குறாரு என்னங்கிறதெல்லாம் தெரியாது, ஏன்னா அவர். அப்புறம் முதல்ல மணிரத்னம் எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண ஒருத்தர். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, நம்ம வந்து யாரும் சொல்ல முடியும். வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மிஸ்கின் எல்லாருமே வந்து ஒரு அவங்களோட படைப்பு ரொம்ப உச்சத்துக்கும் போய் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நம்ம அவங்களோட பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது பாலாஜி சக்திவேல் சார் தான்.
எனக்கு வி சேகர் படம் கூட ரொம்ப பிடிக்கும், நான் அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அவர் இப்போ இப்போ கூட அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தாருன்னா நான் போய் பார்க்குறது கிடையாது. வி சேகர் இருக்கிறமில்லையா அவர், அதனால் வந்து முதல்ல சொல்கிறதா நான் பாலாசக்தி சொல்கிறேன். இப்போ ரொம்ப சீரியஸான கேள்வி, நேற்று இன்று நாளை இயக்குனர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை பண்ணார். ஏன்னா அவருடைய நேரடி சந்திப்பில்னால அவரை பற்றி நிறைய, அந்த படத்தை பண்ணும்போது சாதாரண விஷயம் இல்லை, அந்த படத்தோட கதையை வந்து ஊர் பூரா சொல்லி தான் அந்த படத்தை பண்ணி அவர் சக்ஸஸ் பண்ணார். மரகத நாணயமும் கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு நல்ல இயக்குனர் காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல இயக்குனர்கள் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நல்ல கதைகள் இருக்கு. அவங்க தேடி போகக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அது சில நேரங்களில் புரியாம அவங்களுடைய அந்த நாட்டை அவங்க கழட்டி விட்டு சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகும்போது தன்னோட குழந்தைக்கு மூக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லும்போது நமக்கு வலிக்கும். அது உங்க கதையா இருக்கட்டும், மூணு இந்த கதைகளை இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கி இல்லடா நான் பண்றேன் முன்னால முடிஞ்சா போடு அப்படின்னு சொல்லி சில இயக்குநர்கள் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அதை தாண்டி குப்ப மாதிரி படம் எடுக்கிறாங்க, அவனுக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் அந்த ஒரு ஆதங்கம் நமக்குள்ள இருக்கும். ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான் அவங்கள வச்சு பண்றாங்கப்பா, நம்ம கிட்ட சரக்கு இருக்குது கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அந்த ஒரு வேதனை இயக்குனர் மதியில் நிறைய இருக்கு, அதனுடைய அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ராட்சசன் நல்ல அனுபவம் இருந்தது. அந்த ஏன்னா நம்ம சொல்ற கதைய உள்வாங்கிட்டு இது எப்படி வந்து ஸ்கிரீன்ல வரும், இது எப்படி ஆடியன்ஸ் ரசிப்பாங்கிறது கொஞ்சம் யோசிச்சிட்டாங்கன்னா இந்த கதை நான் எப்பவோ பண்ணிருப்பேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் பண்ண வேண்டிய கதை, இந்த 2 வருஷம் கழிச்சுதான் வருது. அதனால வந்து அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு வெற்றி ஒரு படம் நான் வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறமே எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. இந்த கதையை வந்து எடுத்துட்டு போய் அதை ஓகே பண்றதுக்குள்ள நான் தான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவு அலைச்சல் இருந்தது. இதே இந்த படத்தை முதல் படமாலாம் பண்ண முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமான அவ்வளவு, ஏன்னா ரெண்டாவது படத்துக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய மலையை தாண்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. அந்த வேதனை இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து ஒரு கதையை உள்வாங்கிக்கிட்டு இது எப்படி ஸ்கிரீன்ல வரும், இது எங்கெங்கெல்லாம் ரசிப்பாங்கன்ட்டு ஒரு 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 தெளிவு இருந்துச்சுன்னா நிறைய நல்ல கதைகள் வந்துடும். அது கொஞ்சம் தயாரிப்பாளர் மத்தியில் தெளிவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கமர்ஷியலாகவும் ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு அது ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு பணம் போடுறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கதை தான் எடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்பப்போ நல்ல கதைகளையும் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா நல்ல கதைகள்னு சொல்கிறது ஒரு வர்றது எல்லாமே நல்ல கதை நம்பி தான் பண்ணுறோம். அதுக்குள்ளே நிறைய சமூகத்துக்கு சமூகம் சார்ந்து அது ஒரு பக்கம் இருக்குது. திரைக்கதை திரைமொழி சார்ந்தும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரியும் கதைகள் இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு புது தாட்டுக்கு அவங்க ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் கமர்ஷியலுங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு பணம் போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மினிமமாகவே ஒரு படம் உருவாகிறதுக்கு 4 கோடி தேவைப்படும். மினிமமாக சொல்கிறேன், ஒரு நல்ல படம் மக்களை சென்றடையிறதுக்கு 4 கோடி தேவைப்படும். இந்த 4 கோடியும் போது இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது சாதாரண படம் கிடையாது, பெரிய. அதனால வந்து அதில் பணம் போட்டு அது முதல் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவாகவும் சரி நல்ல கருத்துவாகவும் சரி இருக்கிற கதையை எடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம். அது கொஞ்சம் இங்கே கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு இனி வர தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணானா சந்தோஷம். சினிமாவில் நிறைய மாற்றங்கள் தேவை இருக்குது நாளுக்கு நாள், எல்லா விதத்துலேயுமே, அது டெக்னிக்கலாக இருக்கட்டும் கமர்ஷியலாக இருக்கட்டும் மூவி எல்லாமே மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றத்தை உங்களைப் போல நல்ல இயக்குநர்கள் வந்து எங்களுடைய ரசிகர்களுக்கும் எளிய மக்களுக்கு போய் சென்றடைகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ உழைப்பாளியாக இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிற ஊர்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக ஊர் தேடி வந்த ஊர்ல இருக்கோம். சோ இந்த நல்ல நல்ல இன்னும் அடுத்த படம் கஷ்டத்தோட இஷ்டப்பட்டு கொடுங்க, நாங்கெல்லாம் ரசிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நல்ல நல்ல உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள். எளிய படங்களை எளிய இயக்குனர் மூலமா தான் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். நல்ல படங்கள் 2 படமே சூப்பரான படம் நமக்கு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பத்தி உங்க வீட்டுல இருந்து இந்த ஆயுத பூஜை நன்னால மார்னிங் கஃபேல பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னும் வேறொரு ஷோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா சொல்லிக்கிறது உங்க வீட்டு பிள்ளை ரேகா. நன்றி, வணக்கம்.